இப்ப நீயும் நானும் மட்டும்தான், நான் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஏன், நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே? நண்பர்களா? இப்படித்தான் பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும். கேவலமா இருந்துச்சு, வாயெல்லாம் நுர தள்ளி அப்படியே ரேபிஸ் மாதிரி இருந்துச்சு. ரேபிஸ்னா என்ன? ஒரு கொடிய நோய். கொடிய நோய்னா என்ன? சரி விடு, அது என்ன இது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எனக்கு பசிக்குது. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்போ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. மூலிகை செடியெல்லாம் சாப்பிட்டுருக்க, நீனா அம்மாவுக்கு பிடிச்ச சிலைய உடைச்சிருக்க. இந்த ஜாடியில ஏதோ செடி வளர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அது அங்கதான் இருந்துச்சு, ரொம்ப பெருசு. அதை நான் பார்த்தேன், இங்கதான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேடம், நம்மள மாதிரியே அதுவும் ஒரு உயிரினம் தான். தயவு செஞ்சு அதை கண்டுபிடிங்க. நான் அதை பிடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. இது வெறும் கயிறு, இது எனக்கு தெரியாதா? அது அப்படியே பக்கத்து பால்கனிக்கு போறத நான் பார்த்தேன். நிஜமா? அது மலைப்பாம்பா இருக்கலாம், இல்ல அனகொண்டாவா கூட இருக்கலாம். அது ஒருவேளை அப்வான் காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கலாம். அனகொண்டா எல்லாம் சவுத் அமெரிக்கால மட்டும்தான் இருக்கு மேடம். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது ஜூல இருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம் இல்லையா? நம்ம ஊர் ஜூல அனகொண்டா எல்லாம் கிடையாது மேடம், நான் அங்க வேலை செஞ்சிருக்கேன். தேவையில்லாம பேசாதீங்க, பக்கத்து வீட்டுல போய் முதல்ல தேடுங்க. அதுக்கு முன்னாடி யாரையாவது ஜூல இருந்து வர சொல்லுங்க, சீக்கிரமா. ஹலோ, ஜூங்களா? ரொம்ப ரொம்ப அவசரமான விஷயம், அப்வான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து கால் பண்றேன். விலங்குகளை பிடிக்கிறவங்கள உடனடியா அனுப்புங்க, இங்க ஒரு காட்டு விலங்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து நீ போறதுதான் உனக்கு நல்லது. ஆனா நீனா ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் நான் இங்க தானே இருந்தாகணும். போயிடு. அப்படியெல்லாம் என்னால போக முடியாது. அவ வருத்தப்படுவா, அவ போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம போயிட்டான். அவ மறுபடியும் உன்னை பார்க்கணும்னுலாம் ஆசைப்பட மாட்டா. போயிடு. இல்ல, அப்புறம் இது எல்லாத்தையும் நீதான் செஞ்சேன்னு நினைச்சுப்பாங்க. எல்லாரும் குரங்குங்க மேல சந்தேகப்படுவாங்க. அந்த ராஜா ப்ராப்பர்லியும் அந்த ராணிலையும். நம்ம குடிமக்கள்ல யாரோ இப்ப நம்மள கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. நான் ஒன்னும் உங்க குடிமகன்கள்ல ஒருத்தன் இல்ல. இங்க என்ன நடந்துச்சு? அதோ அவன் தான் செஞ்சான். என்ன, இவன் செஞ்சானா? சமையலுக்கு வச்சிருந்த மூலிகைகளையும் சாப்பிட்டுட்டியா? எனக்கு ரொம்ப பசிச்சுது, மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாது. கொத்தமல்லி ருசியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. போன தடவை எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன்.
உனக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது குட்டியான. என் பேரு அப்பு, தெரியாம உடைச்சிட்டேன். பக்கத்து வீட்டு பால்கனியில இருக்கிற செடிய கூட புடுங்கி சாப்பிட முயற்சி செஞ்சான். உண்மையிலே உனக்கு தைரியம் தான். அந்த அம்மா என்னோட மூஞ்சில தண்ணி ஊத்திடுவாங்க தெரியுமா? எங்களை பார்த்து கரடி கரடின்னு கத்துவாங்க. அந்த ஜூக்கு போன் பண்ணி எங்களை புடிச்சிட்டு போக கூட சொன்னாங்க. இப்ப அப்பூக்காகவும் ஜூக்கு போன் பண்ணிருக்காங்க. அது சரி, இவன் அவங்க என்னன்னு நினைச்சுக்கிட்டாங்க? சிங்கன்னா? இல்ல பாம்புன்னு. ஜூல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப மோசமானவங்க. காட்டு விலங்குகளை அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நாம மனுஷங்க காட்டுக்குள்ள வந்துட்டதா சொல்லுவாங்க. அப்புறம் கதைய ஒரேடியா முடிச்சிருவாங்க. நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க ரொம்ப வேகமானவங்க. ஒரு தடவை எங்க நெருங்கிய நண்பன், அந்த நண்பன் ஒரு காட்டுக்கரடி, உணவு தேடிதான் இங்க வந்தான். ஆனா ஜூல வேலை செய்யறவங்க அவனை புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை நாங்க பார்க்கவே இல்லை. நீ காட்டுக்கே திரும்பி போயிடு அப்போ, இல்லன்னா உன்னையும் புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நீனா, ஜூல இருந்து மட்டும் வந்து உன்னை புடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ நீனாவை பார்க்கவே முடியாது. அதோ வந்துட்டாங்க. வீட்டுக்கு போயிருக்கலாம். இந்த எலி இனிமே உங்களை தொந்தரவு பண்ணாது மேடம். இது ரொம்ப மோசமான எலியா இருக்கும் நினைக்கிறேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் அதை புடிச்சிட்டோம். பூச்சி, என் சல்லுக்குட்டி பூச்சி இது. உங்களுக்கு என்ன தைரியம்? இத பார்த்தா எலி மாதிரி உங்களுக்கு தெரியுது. அங்க இருந்த ஒரே பிராணி அதுதான் மேடம். வேற எதுவுமே இல்ல மேடம். அது நிச்சயமா எப்பவும் தொல்லை கொடுக்கிற நீனா வீட்டுக்குள்ளதான் போயிருக்கோம். ஆமா, இப்ப நம்ம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு காட்டு விலங்கு. கேட்டு பாரு. போங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் தேடுங்க. உன்னை எப்படியாவது நாங்க காட்டுக்குள்ள அனுப்பி வைக்கணும், அதுவும் வேகமா. பயம் என்ன விட்டு போகணும், மறைஞ்சு போகணும். அப்போ மறுபடியும் காட்டுக்குள்ள போயிடுவானா? அதை தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம், இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்ன நம்ப
ஆசையாவும் இனி நிறைவேறுமே.